இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வசனம் 2 தீமோத்தேயு 4:7. 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பவுல் இந்த அருமையான வார்த்தைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது இந்த நல்ல வார்த்தையை அவர் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், தன்னை குறித்த ஒரு சாட்சியை அவர் சொல்கிறார். நான் இந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, ஒரு யுத்த களம். இந்த யுத்த களத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் போராடி கொண்டே இருக்கிறோம். அந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டமாக இருக்க வேண்டும்? நல்ல போராட்டமாக இருக்க வேண்டும். இந்த போராட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க வேண்டும். ஒரு தொடக்கம் உண்டு என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு முடிவும் உண்டு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, அதே போல் அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவும் உண்டு. அந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நல்ல போராட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அழகாக சொல்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு. எத்தனையோ பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எத்தனையோ வேதனைகள் உண்டு. அவற்றை எல்லாம் நாம் சகித்து நாம் கடந்து செல்கிற பொழுது, விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிற்கிற பொழுது, நிச்சயமாக நாம் நல்ல போராட்டத்தை போராட முடியும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூட வேதத்திலே கடந்து சென்ற பாதைகள் எல்லாம் கடினமான பாதைகள், போராட்டமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை, துன்பத்தை கண்டு விலகி ஓடுகிற வாழ்க்கை அல்ல. அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எதிர்நீச்சல் போடுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்குகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, ஒரு போராட்டம் போனால் அடுத்த போராட்டம், கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லை வரைக்குமே நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். என்னை போல நீங்களும் என்ன செய்ய முடியும்? உலகத்தை ஜெயிக்க முடியும். பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை நாம் போராடி நாம் வெற்றியாக நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். அநேக ஊழியக்காரர்கள், அநேக மிஷினரிகள், அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட உலகத்திலே வெற்றியாய் வாழ்ந்திருக்கிறார்கள். ஜார்ஜ் முல்லர், விசுவாச வீரர் என்று சொல்லக்கூடிய அந்த ஜார்ஜ் முல்லரை பற்றிய ஒரு செய்தி. அவர் தன்னுடைய சின்ன ரஷ்ய நாட்டைச் சேர்ந்தவர். அவர் தன்னுடைய 16வது வயதிலே தன்னுடைய தாயை இழந்தவர். அநேக தீய பழக்கங்களுக்கு அவர் அடிமையாகி இதனால் நோயுற்றார். சரீரத்திலே மிகுந்த பலவீனத்தையும் நோயையும் அவர் அனுபவித்தார். நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ஊதாரியாக சுற்றித் திரிந்தார். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவராக அவர் ஒரு ஊதாரியாக சுற்றித் திரிந்து இறுதியிலே அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் படுக்கையிலே விழுந்தார். அவருடைய நண்பன் அவரை ஒரு ஜெப கூடுகையிலே கலந்து கொள்ளுமாறு அவரை வற்புறுத்துகிறான். அந்த நண்பருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அந்த கூடுகையிலே அவர் கலந்து கொள்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அந்த மனம் உடைந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஜெபத்திலே அவருடைய வியாதி மறைகிறது, அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. முதன் முதலாக வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அந்த வசனம் அவரோடு பேசுகிறது. அவர் ஆண்டவரை முழுவதுமாக பற்றி கொள்கிறார். தன்னுடைய ஊழியத்தை அவர் என்ன செய்கிறார்? இங்கிலாந்திலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இதன் மூலமாக அநேக நிறுவனங்களை அவர் ஏற்படுத்துகிறார். உள்நாட்டு வெளிநாட்டு அறிவு என்கிற நிறுவனத்தை அவர் ஏற்படுத்தி அநேக மக்களுக்கு அவர் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு மனிதனாக அவர் மாறுகிறார். $500,000 அவர் பெரிய பணக்காரர். நிறைய பணத்தை அவர் சம்பாதிக்கிறார். கடைசியாக எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? அனாதை பிள்ளைகளுக்கென்று ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் அவர்களுக்கு வாரி வழங்கினார். அநேக மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்து துண்டு பிரதிகளை அவர் என விநியோகம் பண்ணி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக செய்தார். தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் அந்த அனாதை இல்லங்களுக்கென்று அவர் எழுதி கொடுத்தார், வாரி இறைத்தார். தனக்கென்று எதையும் வைக்காதபடி அவர் எல்லாவற்றையும் என்ன செய்தார்? ஏழைகளுக்கு கொடுத்தார். தன்னால் இயன்ற மட்டும் வேதாகமத்தை அச்சிட்டு கொடுப்பார். மட்டுமல்ல, ஏழைகளுக்கு உதவி செய்வார். துண்டு பிரதிகளை கொடுத்து அவர் ஊழியம் செய்தார். இப்படி பல காரியங்களை ஆண்டவர் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரோ அவருடைய வாழ்க்கை முழுவதும் நல்ல போராட்டத்தை அவர் போராடினார். ஒரு நீதிமான் பனையை போல செழித்து வளர்வான் என்று சொன்ன வசனத்தின்படி ஒரு நீதிமானாக, ஒரு பனையை போல
அவர் செழித்து இந்த உலகத்திலே ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். சென்ற இடமெல்லாம் அவர் ஆத்துமாக்களை சம்பாதித்தார். தனக்கென்று எதையும் வைக்காதபடி ஆண்டவருக்காக என்ன செய்தார், ஆத்துமாக்களை அவர் சம்பாதித்தார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காண்பித்தார். ஒரு விசுவாச புருஷனாக, ஒரு விசுவாசத்திலே ஒரு வைராக்கியம் உள்ளவராக வாழ்ந்து நல்ல போராட்டத்தை அவர் போராடினார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கிற பொழுது அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் கூட நாம் ஒவ்வொருவருக்கும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகர் உலகத்திலே போராடுகிறார்கள், போராடி கொண்டே இருக்கிறார்கள். எப்படியாவது நான் ஐஸ்வர்யவனாக வேண்டும், நான் பணம் சம்பாதிக்க வேண்டும், நான் புகழ் சம்பாதிக்க வேண்டும், மேலும் மேலும் வாழ்க்கையில் நான் உயரணும், நான் எப்படியாவது என்ன செய்யணும், நான் பணக்காரன் ஆகணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். கடைசியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அதான் பார்க்குறோம், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி, எவைகளை, பண ஆசை, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்ணியிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இன்றைக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும், நல்ல போராட்டத்தை போராடும்படி அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். 1 தீமோத்தேயு 6:12 வாசிக்கிறோம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். இந்த உலகத்தில் ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும், நித்திய ஜீவனை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். இதற்காகவே நாம் என்ன செய்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஆமாம் கூட, ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார், இந்த உலகத்தில் நல்ல போராட்டம், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமான, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிலைத்திருந்து இறுதியாக அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை தெரிந்து கொண்டவர்கள், கண்டுபிடித்தவர்கள், அதை அறிந்து புரிந்து கொண்டவர்கள் இன்றைக்கு உலகத்திலே நல்ல போராட்டம் போராடி கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இம்மைக்காக மாத்திரமல்ல, வாழ்க்கையில் உயர்ந்து பணம் சம்பாதிச்சு சொத்து சேர்த்து நம்ம புகழை சம்பாதித்து மேலும் மேலும் உயரணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நல்ல முறையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், ஓடி முடிக்க வேண்டும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய ஆத்மாவை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த நித்திய ஜீவனை நாம் என்ன செய்ய முடியும், பற்றி கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த போராட்டங்களை, இந்த வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் வெற்றி சிறந்தவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி ஒரு பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் தங்களுடைய லெக்கை நோக்கி ஓடுவார்கள், தங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த லெக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த லட்சியத்தோடு அவர்கள் ஓடுவார்கள். அவர்கள் பின்னிட்டு பார்க்க மாட்டார்கள், அவர்கள் அக்கம் பக்கம் திரும்ப மாட்டார்கள், தன்னுடைய லெக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி அதிலே பந்தயத்தை பெற வேண்டும். எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்து அவர்கள் ஓடி அந்த பரிசு பொருளை அவர்கள் பெறுவார்கள். நாமும் கூட இந்த உலக வாழ்க்கையிலே போராடுகிறோம், அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறார். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பவுல் சொன்னது போல நாங்களும் நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு கிருபை தாரும், விசுவாசத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு பலன்தாரும், இறுதி வரை உம்மிலே நிலைத்து நிற்க பலன்தாரும். ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை.